அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விசேஷ திருமண சட்டம் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். ஐயோ எம்எல்ஏன் வரலாற்று சுவடுகள். மத்திய சட்ட அமைச்சர் திரு சிசி பிஸ்வாஸ் ராஜ்யசபையில விசேஷ விவாக சட்டம் கொண்டு வந்த போது இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் அந்த மசோதா சமர்ப்பிக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்து பேசினாங்க. 1952 ஜூலை 28 நாள் இந்த மசோதா ராஜ்யசபையில கொண்டு வரப்பட்ட போது கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளுக்கும் மதச்சார உரிமைகளுக்கும் அவற்றை பேணி பின்பற்றுகின்ற மக்களுக்குள்ள சுதந்திரத்திற்கும் முரணாக இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பறிக்கின்ற இந்த மசோதாவை நான் முழு பலத்துடன் எதிர்க்கின்றேன் அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் ராஜ்யசபையில பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் அமைச்சர் பிஸ்வாஸ் பதில் அளித்து பேசுகையில் கூறியதாவது, அனைவருக்கும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது என்ற நிச்சயத்தை முதல் படிதான் இந்த மசோதா. சில சில விஷயங்கள் தங்கள் மார்க்கங்களை உதறி தள்ளும்படி மக்களை கட்டாயப்படுத்தும் சட்டம் வரலாம் என்பதை எல்லா உறுப்பினர்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அந்த நாள் பலர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிசீக்கிரமே வரலாம். ஏனெனில் அரசியல் சட்டம் நமக்கு வாக்களித்த லட்சியத்தை அப்பொழுதுதான் நாம் பூரணமாக நிறைவேற்றியவர்கள் ஆவோம் என அச்சுறுத்தும் தோரணையில் அமைச்சரின் பதில் அமைந்தது. இது பிரதமர் நேருஜியின் வாக்குறுதிக்கு மாறானது. அவர் வழங்கிய உறுதிமொழிக்கும் உத்தரவாதத்துக்கும் முற்றிலும் முரண்பட்ட மூர்க்கதனமானது மட்டுமல்ல, பயமுறுத்தும் தோரணையிலும் அமைந்திருப்பது துரதிர்ஷ்டம் மட்டுமல்ல, வேதனைக்கும் உரியது என்பதையும் இந்த பேச்சு நாட்டுக்கும் நன்மை தருவதாக அமையாது என்பதை நினைவூட்டுவது கடமை என கருதுகிறேன் அப்படின்னு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தெரிவித்தார்கள். முஸ்லிம் லீக் தலைவர்கள் பல்வேறு சட்ட பிரச்சனைகளை எழுப்பி எதிர்த்த பின்னரும் பிடிவாதமாக அடம் பிடித்த அமைச்சர் பிரதமர் நேருவின் உத்தரவாதத்தையும் உதறி எறிந்து இந்த மசோதா கொண்டு வருவதில் உறுதியாயிருந்தார். ஆனா இந்த மசோதாவை எதிர்ப்பதில் முஸ்லிம் லீக் மிக கடுமையாகவும் கண்டிப்புடனும் நடந்து கொண்டது. இந்த மசோதாவை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் ஆட்சேபங்களும் லட்சோப லட்ச தந்திகளும் மத்திய அரசிடம் குவியம் செய்யும் வண்ணம் மக்கள் இயக்கத்தையும் முஸ்லிம் லீக் வழி நடத்தியது. இறுதி வரை உறுதியுடன் இந்த மசோதாவை எதிர்ப்பதில் திடமாக முனைந்து நின்ற முஸ்லிம் லீக் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதை ஆட்சேபித்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து நிலைமைகளை விளக்கி இந்த சட்டத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு விலக்களிக்க செய்வதில் முஸ்லிம் லீக் வெற்றி பெற்றது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இது உங்கள் ஐயுமலின் ஐடி விங் தமிழ்நாடு. நமது பாரம்பரியமிக்க இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்ல இன்று இணைந்திடுங்கள்.